சந்திரகிரி விந்தியகிரிக்கு எதிரில் உள்ள மலையை சிக்கப்பெட்டா என கூறுகின்றனர். அதை சந்திரகிரி எனவும் வழங்குகின்றனர். இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3052 அடி உயரத்தில் இருக்கிறது. கிபி 600 ஆண்டு கல்வெட்டில் இதன் பெயர் கடவப்புரம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்விடத்தில் ஆசாரிய பிரபாச்சந்திரரும் அவருக்கு பின்னர் 700 முனிவர்களும் சமாதி மரணம் எழுதியுள்ளனர். கிபி 700 ஆண்டு கல்வெட்டிலும் இதற்கு கடவப்புரம் என்று பெயர் காணப்படுகிறது. அதில் மயூர கிராம சங்கத்தின் தமித தாமதி என்ற பெயருடைய ஆரியங்கணியை இங்கு சமாதி மரணம் அடைந்தார் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே காலத்தை சார்ந்த கன்னட மொழி கல்வெட்டில் காலந்தூர் முனிவர் காலந்தூர் முனிவரவர் கடவப்புகிரியின் 108 ஆண்டு காலம் தவம் செய்து சமாதி மரணத்துடன் சித்தியடைந்தார் என விளக்கப்பட்டிருக்கிறது. கன்னட மொழி கல்வெட்டில் இம்மலைக்கு கலவப்பு என்ற பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. கிபி 700 ஆண்டை சார்ந்த மற்றொரு கல்வெட்டில் ஆச்சாரிய சந்திரதேவர் என்பவர் கல்வப்பி என்ற பெயருள்ள துறவிகளின் மலையின் மிசை விரதங்களை ஏற்று பழுதின்றி நூற்று சொர்க்கம் அடைந்தார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சக ஆண்டு 622 சார்ந்த கல்வெட்டிலும் இம்மலையின் பெயர் தீர்த்தகிரி என குறிக்கப்பட்டிருக்கிறது. இம்மலையின் மீது ஒரே ஒரு கோவிலை தவிர ஏனைய ஆலயங்கள் அனைத்தும் சுற்றுமதி சுவர்களுக்குள் கட்டப்பட்டிருக்கின்றன. அவைகளின் எண்ணிக்கை 13 ஆகும். இவைகளுள் ஒரு கோயில் மிக பழமையானது. மேற்கண்ட கம்பத்திற்கு மேற்கு பக்கமாக உள்ளது. இதில் சந்திரபிரப பகவானுடைய சிலை நிறுவப்பட்டுள்ளது. அதன் எதிரில் மானஸ்தம்பம் அழகுடன் காட்சியளிக்கின்றது. கிபி 1673 ஆண்டை சார்ந்த 390 நம்பர் கல்வெட்டின்படி இக்கோயில் சென்னக்கண்ணன் என்பவரால் கட்டப்பட்டுள்ளதாக தெரிகிறது. வராந்தாவில் உள்ள இரு கம்பங்களிலும் ஒன்றில் ஆண் சிலையும் மற்றொன்றில் பெண் சிலையும் செதுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு கால் இவை சென்னண்ணன் மற்றும் அவருடைய மனைவி ஆகிய இருவரின் சிலைகளாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. சுருதகேவலியின் திருவடிகள். கிழக்கு பக்கம் சுற்றுப்புறத்திற்கு வெளியே ஒரு குகை இருக்கிறது. அதில் இறுதி சுருதகேவலியான பத்ரபாக சுவாமிகளின் திருவடிகள் உள்ளன. அம்மகான் இவ்விடத்திலிருந்து ஸ்வர்கத்திற்கு பயணமானார். மௌரிய பேரரசான சந்திரகுப்தர் இங்கு வருகை தந்தார் என கூறப்படுகிறது. பின்னர் அவர் தென்னாட்டு ஆச்சாரியர் ஒருவரிடம் தீட்சையை பெற்று இறுதி வரை பத்ரபாக சுவாமிகளின் திருவடிகளுக்கு பூஜை செய்து கொண்டிருந்தார் எனவும் அறிவிக்கப்படுகிறது. அக்குகையில் சிறப்புமிக்க கல்வெட்டு ஒன்று இருந்தது. அக்குகையை சீர்திருத்தி செப்பனிடும் போது பொறுப்பின்மையின் காரணமாக அக்கல்வெட்டு அழிக்கப்பட்டுவிட்டது. அஃது 11 நூற்றாண்டை சார்ந்ததாகும். கல்வெட்டு நம்பர் 166 ஆகும். அதன் ஆரம்பமாவது ஸ்ரீ பத்ரபாக சுவாமி பாதமம் ஜினச்சந்திர பிரணமாதம் என்பதாகும். இக்கல் பெயருள்ள ஒருவர் இருந்தார். அவர் இங்குள்ள பத்ரபாக சுவாமிகளின் திருவடிகளை தொழுது வந்தார் என்பதை வெளியிடுகிறது. ஆகவே கிபி 11 நூற்றாண்டு வரை இத்தலம் சுருதகேவலியின் திருவடிகளை தொழும் இடமாக புகழ்பெற்று விளங்கியிருக்கிறது என்பது நன்கு அறிய கிடைக்கிறது. இக்குகையின் முன்னால் ஒரு வாயிற்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அக்குகையின் அழகு பாதிக்கப்படுகின்றது. உலக வழக்கு. இறுதி சுருதகேவலியான பத்ரபாகு சுவாமியானவர் வடநாட்டில் 12 ஆண்டுகள் கடும் பஞ்சம் ஏற்பட போகின்றது என தன் பேரறிவினால் அறிந்து கூறினார். மௌரிய பேரரசரான சந்திரகுப்தர் தம் பேராசை துறந்து பத்ரபாகு சுவாமிகளுடன் தெற்கு நோக்கி பயணமானார். அவர்களுடன் மிகப்பெரிய ஜைன சங்கம் துறவிகளின் குழுவும் இருந்தது. அச்சங்கத்தில் 12,000 துறவிகள் இருந்தனர் என கூறப்படுகின்றது. சுருதகேவலியான பத்ரபாக சுவாமியர் சரவணபலகுலத்தை அடைந்ததும் தன்னுடைய இறுதி நாள் நெருங்கிவிட்டதை உணர்ந்தார்.
ஆகவே அவர் சிக்கப்பட்டா என்ற சந்திரகிரியில் தங்கிவிட்டார். அவருடைய அருமை சீடரான சந்திரகுப்தர் தம் குருவின் இறுதி காலம் வரை பக்தியோடு பணிவிடை செய்து வந்தார். அவர் தம் குரு காலமானதும் சந்திரகுப்தர் துறவரத்தை மேற்கொண்டு ஜைன துறவியானார். பின்னர் சந்திரகுப்த முனிவர் இதே மலையில் சல்லேகனா விரதம் வடக்கிருத்தலை மேற்கொண்டு நற்கதி எய்தினார். பேரரசரும் வலிமையுள்ளவரும் பெருமை மிக்க ஒருவருமான சந்திரகுப்தர் துறவரத்தை மேற்கொண்ட பின்னர் தம் தூய வாழ்க்கையின் இறுதி காலம் வரை இதே மலையில் தங்கியிருந்து சமாதியுடன் தேவ பதவியை அடைந்துள்ளார். அத்தகைய பெருமை மிக்க அப்பெரியார் இம்மலையில் தங்கியிருந்த காரணத்தால் அவர் பெயராலேயே அம்மலை சந்திரகிரி என்று புகழ்பெற்று விளங்குகின்றது. அம்மலையில் உள்ள மிக பழமையான கோயில் ஒன்று அப்பெருமகன் பெயரால் சந்திரகுப்த பஸ்தி என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. இதுவும் அவருடைய வருகையுடைய அம்மலையில் தங்கியிருந்ததையும் மேலும் உறுதிப்படுத்துகின்றது. ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் கிபி 900 ஆண்டை சார்ந்த 147-148 நம்பர் கல்வெட்டுகள் உள்ளன. அவை காவேரி நதியின் வடக்கரையில் அமைந்துள்ளன. அக்கல்வெட்டுக்கள் கலவப்பம் அல்லது சந்திரகிரி என்ற மலையின் மிசை மாபெரும் துறவியான பத்ரபாகு சுவாமிகள் மற்றும் சந்திரகுப்த முனிவர் ஆகிய துறவர பெரியார்களின் திருவடிகள் உள்ளன என்று அறிவிக்கின்றன. சரவணபெலகுலாவின் கிபி 650 சார்ந்த கல்வெட்டானது பத்ரபாகு சுவாமிகள் மற்றும் சந்திரகுப்த முனிவர் ஆகிய அருந்தவ பெரியவர்களின் பெருமையாலும் மகிமையாலும் சிறப்புற்றிருந்த ஜைன தர்மம் பின்னர் வீழ்ச்சியுற்றிருந்த போது சாந்தி சேனர் என்ற துறவியானவர் திரும்பவும் அதை வளர்ச்சியடைய செய்தார். அத்துறவியானவர் பெலகுலாவில் இறுதி காலத்தில் உணவு முதலியவற்றை துறந்தார், சல்லேகனை மேற்கொண்டார் என விளக்குகின்றது. இம்மலையின் பாரிசநாதர் கோயிலில் உள்ள கிபி 1129 ஆண்டு கல்வெட்டு கூறுவதாவது, பத்ரபாக முனிவருக்கு சிஷ்யராயிருந்த புண்ணியத்தின் பெருமையால் சந்திரகுப்தருக்கு தேவதைகள் நீண்ட நாட்கள் வரை தொண்டு செய்தனர். மகாநவமி மண்டபத்தின் கல்வெட்டு நம்பர் 64 கிபி 1163 சார்ந்த கல்வெட்டில் சுருதகேவலியான பத்ரபாக சுவாமிகள் அக்காலத்தில் இடையினில்லா புகழுடன் விளங்கினார்கள். அவருடைய ஒப்பற்ற சீடர் சந்திரகுப்தர் ஆவார். பத்ரபாகு சுவாமிகளின் மகிமையால் அவருடைய சங்கத்தின் சாதுக்கள் தேவதைகளால் வணங்கப்பட்டனர் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சித்தபஸ்தி சித்தர் கோயிலின் வலப்பக்கம் கம்பத்தில் பத்ரபாகு சுருதகேவலி மிகப்பெரிய ஞானியாக விளங்கினர். அவருடைய சீடர் சந்திரகுப்தர் ஆவார். அவருடைய தூய ஒழுக்கத்தின் காரணமாக தேவதைகள் அவருக்கு பணிவிடை செய்தன. கல்வெட்டுக்களை தவிர ஜைன நூல்களில் சிறந்த ஆதாரங்கள் கிடைக்கின்றன. 5-6 நூற்றாண்டை சார்ந்த பிராகிருத நூலான திலோய பண்ணனத்தில் ஆசிரியரான யதி விருஷ்பர் என்பவர் முடிசூழ் மன்னர்களில் இறுதி மன்னரான சந்திரகுப்தர் ஜினதீட்சையை மேற்கொண்டார். அதன் பின்னர் மன்னர் எவரும் ஜினதீட்சையை மேற்கொள்ளவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். ஹரிசேனருடைய பிராகிருத கதா கோஷம் என்ற கிபி 931 சார்ந்த நூலில் புன்பவர்நதம் என்ற நகரில் பத்மரதன் என்ற அரசன் ஆட்சி செலுத்தி வந்தான். அவனுடைய புரோகிதத்தன சோமர்சர் மனோரும் அவருடைய மனைவி சோமஸ்டினிக்கும் பத்ரபாகு மகனாக பிறந்தார். ஒரு சமயம் சுருதகேவலியான கோவர்தனர் என்ற ஆசிரியர் கிருநார் மலையை தரிசிக்க வேண்டி விஹாரம் செய்து கொண்டே அந்த நகரத்தை அடைந்தார். அப்பொழுது அங்கு விளையாடி கொண்டிருந்த பத்ரபாகு சிறுவன் ஒன்றன் மீது ஒன்றாக 14 கோயில்களை அடுக்கிவிட்டான். அதை கண்ட ஆசிரியரான கோவர்தனர் தம் நுண்ணிய ஞான கண்ணால் ஆலோசித்து இச்சிறுவன் 14 பூர்வங்களை முழுமையாக உணரும் 5 சுருதகேவலியான பேரறிஞனாக ஆகப்போகிறான் என அறிந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கோவர்த்தன சுவாமியானவர் எதிர்காலத்தில் மாபெரும் அறிஞனை முன்னுக்கு வரக்கூடியவனும் நுண்ணிய அறிவு படைத்தவனும் புண்ணியசாலியுமான பத்ரபாகு சிறுவனுக்கு நன்கு கல்வியறிவை புகட்டி நூலறிவில் ஒப்பற்ற மேதையாக்கிவிட்டார். ஆகவே தேவர்கள் அவரை போற்றி பணிந்தனர். பின்னர் அவர் பத்ரபாகு என்ற முனிவராகி சஞ்சாரம் செய்து கொண்டே உஜ்ஜயினிக்கு வந்தார். அங்குள்ள ஜிப்ரா நதியின் அருகிலுள்ள பூங்காவில் தங்கினார். அவ்விடத்தில் ஆட்சி பொறுப்பு ஜினேந்திர பக்தன சந்திரகுப்தரிடமிருந்தது. அவருடைய ராணியின் பெயர் சுப்ரபா தேவியாகும்.
பத்ரபாகு சுவாமியானவர் ஆகாரத்திற்காக புறப்பட்டார். அப்பொழுது தாயின் மடியில் இருந்த குழந்தை ததோந்தமுஷி சுப்ரம் கச்சதப பவந்தந்தி, துறவித் தலைவர் தங்கள் இங்கிருந்து விரைவில் சென்றுவிடுங்கள் என்பது பொருளாகும். அதை கேட்டதும் பத்ரபாகு சுவாமியானர் நிமித்த ஞானம் என்ற தம் பேரறிவினால் இங்கு 12 ஆண்டுகள் மழையின்றி கடும் பஞ்சம் ஏற்பட போகின்றது என அறிவித்தார். எனவே அவர் தம் சங்க சாதுக்களை நோக்கி, இங்கு 12 ஆண்டுகள் கடும் பஞ்சம் ஏற்பட போவதால் சங்கத்துறவிகள் அனைவரும் இங்கிருந்து கடல் பக்கமாக போய்விட வேண்டும். என் ஆயுள் குறைவாக இருப்பதால் என் உயிர் விளக்கு அணையும் தருவாயில் இருக்கிறது. எனவே நான் இங்கேயே தங்குவேன் என்றார். இச்செய்தியை அறிந்த பேரரசரான சந்திரகுப்தர் குடும்ப வாழ்க்கையில் வெறுப்புற்றவராகி துறவரத்தை மேற்கொண்டார். அவர் 10 பூர்வங்களை எறியும் பேரறிவை பெற்றார். அவர் விசாகாச்சாரியர் என்ற பெயரால் புகழ்பெற்று விளங்கினார். அவர் தம் குருவான பத்ரபாகு சுவாமிகளின் கட்டளைப்படி சங்கத்துறவிகள் அனைவரையும் அழைத்து கொண்டு தென்னாடாகிய பொண்டகத்தை அடைந்தார். பத்ரபாகு சுவாமியானவர் உஜ்ஜயினிக்கு அருகிலுள்ள பாத்திரபதம் என்ற இடத்தில் வடக்கிருத்தலை மேற்கொண்டு உயிர் நீத்தார். மேற்கண்ட விவரம் பிரகட் கதோஷகத்தின் ஆதாரப்படியாகும். அதன்படி பத்ரபாகு சுவாமிகளின் இறப்பு உஜ்ஜயினிக்கு அருகில் நடைபெற்றதாகவும், அவருடைய சீடரான சந்திரகுப்தர் மட்டிலுமே தெற்கு நோக்கி பயணமானார் என்றும் தெரிகின்றது. ரத்தின நந்தி என்ற ஆசாரியரால் இயற்றப்பெற்ற 15ஆம் நூற்றாண்டை சார்ந்த பத்ரபாகு சரிதம் என்ற நூலில் பத்ரபாகு சுவாமியானவர் உஜ்ஜயினி வந்ததும் சந்திரகுப்தர் அவரிடம் சென்று தான் கண்ட கனவுகளின் பலனை கேட்டார். அவைகளின் பலனை முனிவர் திருவாக்கால் கூற கேட்டு இல்வாழ்க்கையில் வெறுப்புற்றவராகி துறவரத்தை மேற்கொண்டார். சந்திரகுப்தருடைய கனவுகளின் பலன் 12 ஆண்டுகள் வரை மழையின்றி ஏற்பட போகும் கொடிய பஞ்சமாகும் என்பதை அறிந்ததே. இதன் காரணமாகவே பத்ரபாகு சுவாமியானவர் தம் சங்கத்துறவிகளுடன் தெற்கு நோக்கி பயணமானார். வழியில் அவர் உயிர் விளக்கு அணையப்போவதை அறிந்து கொண்டார். எனவே அவர் வழியிலேயே தங்கிவிட்டார். அவ்விடத்தில் பத்ரபாகு முனிவர் காலமாகிவிட்டார். சந்திரகுப்தரும் குருதேவருடைய திருவடிகளுக்கு பூஜை செய்தவாறு அங்கேயே தங்கிவிட்டார். ஏனைய சங்கத்துறவிகள் அனைவரும் தெற்கிலிருந்து சோழ நாட்டை நோக்கி பயணமானனர். இச்செய்தி பத்ரபாகு சுவாமியும் அவருடைய சீடரான சந்திரகுப்தரும் தென்னாட்டிற்கு வந்தனர் என்ற பரம்பரை கொள்கையை மறுக்கின்றது. மேலும் சந்திரகுப்த பத்ரபாகு சுவாமிகளின் முனி தீட்சையை பெற்றார் என்பதை வலியுறுத்துகிறது. சிதானந்த கவி என்பவர் கிபி 1680 இயற்றிய முனிவர் சாப்யுதம் என்ற கன்னட காவியத்தில் பத்ரபாகு சுவாமி சரவணபெலகுலாவின் சின்ன மலையில் தங்கியிருந்தார். அப்போது அங்கே ஒரு புலி அவரை கொன்றுவிட்டது. இன்றும் அவருடைய திருவடிகளுக்கு பூஜை நடைபெற்று வருகின்றது. சந்திரகுப்தர் தீர்த்த யாத்திரை செய்து கொண்டே சரவணபெலகுலாவுக்கு வந்தார். அங்கே அவர் தட்சிணாச்சாரியிடம் ஜினதீட்சை ஏற்றார். தான் கட்டிய ஜினாலயத்திலிருந்து கொண்டு பத்ரபாகு சுவாமிகளின் திருவடிகளுக்கு பூஜை செய்து கொண்டே காலத்தை கழிக்கலானார். சில காலத்திற்கு பின்னர் சந்திரகுப்தர் ஆச்சாரியர் பதவியை பெற்றார் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இக்குறிப்பிலிருந்து பத்ரபாகு சுவாமியும் சந்திரகுப்தரும் சரவணபெலகுலாவிற்கு வந்தனர் என்பது அறிய கிடைக்கின்றது. கிபி 1838 தேவ சந்திரகவியால் இயற்றப்பட்ட ராஜா வலிகதே என்ற கன்னட நூலில் பாடலிபுரத்தில் பேரரசரான சந்திரகுப்தர் 16 கனவுகளை கண்டார். அவைகளில் கடைசியான கனவில் 12 பனமுடிகளை கொண்ட நாகப்பாம்பு ஒன்று தன்னை நோக்கி வர கண்டார். பொழுது புலர்ந்ததும் சந்திரகுப்தர் பூங்காவில் தங்கியிருந்த பத்ரபாகு சுவாமிகளிடம் சென்று தன் கனவின் பலனை கேட்டார். சுருத கேவலியான பத்ரபாகு சுவாமியானவர் தம் நிமித்த ஞானத்தின் வாயிலாக கண்டறிந்து இங்கு 12 ஆண்டுகள் கொடிய பஞ்சம் ஏற்பட போவதை இறுதி கனவானது அறிவிப்பதாக கூறினார். அதன் பின்னர் மாமன்னரான சந்திரகுப்த பத்ரபாகு சுவாமிகளின் முனி தீட்சையை பெற்று அவரது திருவடிகளுக்கு தொண்டு செய்து வந்தார். பத்ரபாகு சுவாமியானவர் தன் 12,000 சீடர்களுடன் தெற்கு நோக்கி பயணமானார். மேலே சென்றதும் தம் ஆயுளின் சிறிதளவே எஞ்சியிருப்பதை அறிந்தார். எனவே பெருமகனார் தம் சங்கத்தை சோழ பாண்டிய நாட்டுகளுக்கு அனுப்பிவிட்டு சந்திரகுப்த முனிவரை மட்டிலும் தம்மோடு இருக்க அனுமதித்தார். ஆச்சாரிய பத்ரபாகு சுவாமிகள் காலமான பிறகு சந்திரகுப்தர் தன் குருவின் திருவடிகளுக்கு பூஜை செய்து கொண்டே இருந்தார். சில காலம் பின்னர் அவருடைய பேரணியரானார் அவரை காண வந்தார்.
அதன் பிறகு அவர் பேரன் சந்திரகிரிக்கு அருகில் பெலகுலா நகரத்தை உண்டாக்கினார். அம்மலையின் மீது சந்திரகுப்தர் சமாதி மரணம் மேற்கொண்டார். இச்செய்தியிலிருந்து சந்திரகுப்தர் பத்ரபாகுனுடைய சீடர் என்பதும் சந்திரகுப்தர் பெலகுலாவிற்கு வருகை தந்தார் என்பதும், ஆனால் பத்ரபாகு சுவாமியானவர் பெலகுலாவிற்கு செல்லவில்லை என்பதும் அறிய கிடைக்கிறது. டாக்டர் வொய்ஸ்மேன், டாக்டர் ஹார்னலே ஆகிய இருவரும் சுருத கேவலியான பத்ரபாகு சுவாமிகளின் சரணபெலகுலாவிற்கு சென்றனர் என்பதை ஏற்கின்றனர். டாக்டர் தாமஸ் என்பவர் சந்திரகுப்தர் ஜெயினர் ஆவார். இக்கருத்தை ஜெயின எழுத்தாளர்கள் எழுதியும் பரப்பியும் வருகின்றனர். இது அனைவரும் அறிந்த விஷயமாகும். இதற்கு வேறு எவ்வித சான்றுகளும் தேவையில்லை. இவ்விஷயத்தில் பண்டைய ஜெயின சமய எழுத்தாளர்களின் குறிப்பே போதுமானதாக சான்றாகும். இதில் எவ்வித ஐயப்பாடுகளும் கொள்ள தேவையில்லை என குறிப்பிடுகிறார். மெக்ஸ்நதீன் கருத்துப்படி சந்திரகுப்தர் பிராமண அல்லது வைதிக கொள்கைக்கு எதிரான ஜெயின முனிவர். ஜெயின முனிவர்களின் அறிவுரைகளை சிறமேற்கொண்டு பொன்னை போல் போற்றி வந்தார் என்பது அறிய கிடைக்கின்றது. டாக்டர் தாமஸ் முத்ராரக்ஷணம், ஆயனே அக்பர், ராஜதரங்கிணி ஆகியவைகளின் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு சந்திரகுப்தரையும் அவருடைய மகனான பிந்துசாரரையும் பேரறிஞனாகிய அசோகரையும் ஜெயின சமயத்தை சார்ந்தவர்களாகவே ஏற்கின்றனர். டாக்டர் காசி பிரசாத் ஜாயஸ்வால் என்பவர் பண்டைய ஜெயின நூல்களையும் கல்வெட்டுக்களையும் சந்திரகுப்தரை ஜெயின சமய ராஜரிஷி அரச துறவி என முடிவு கட்டுவதாக குறிப்பிடுகிறார். என்னுடைய நூலறிவு என்னை ஜெயின நூல்களின் வரலாற்று கருத்தை ஏற்கும்படி வற்புறுத்துகிறது என கூறுகிறார். மிஸ்டர் ராஹிஸ் சரவணபெலகுலாவின் கல்வெட்டுகளின் நுட்பமாக ஆராய்ந்தவர் அவருடைய மேற்கண்ட கருத்தையே வலியுறுத்துகிறார். மிஸ்டர் ஸ்மித் என்பவரும் இறுதியில் மேற்காணும் கருத்தையே ஏற்கிறார். டாக்டர் ஸ்மித் தம் கருத்தை விளக்கும் போது சந்திரகுப்த மௌரியர் நிகழ்ச்சி நிறைந்த ஆட்சி காலம் எவ்வாறு முடிவுற்றது என்பதை அறிவதற்கு ஜெயின பரம்பரையே உதவியளிக்கிறது. ஜெயினர்களின் மாமன்னரான சந்திரகுப்தரை பிந்துசாரரை போன்று ஜெயினராகவே இருக்கின்றனர். அவர்களுடைய கருத்தை மறுக்க வேறு எவ்வித ஆதாரமும் கிடைக்கவில்லை. சிசுநாகர், நந்தர் மற்றும் மௌரியருடைய காலத்தில் மகத நாட்டின் கண் ஜெயின தர்மம் மிகவும் சிறப்புற்றிருந்தது என்பது ஐயமர ஒப்புக்கொள்ளத்தக்க விஷயமாகும். சந்திரகுப்தர் அறிவாளியான பிராமணரின் உதவியால் ஆட்சியை கைப்பற்றினார். ஆனால் அதன் காரணமாகவே ஜெயின தர்மம் ஆட்சி தர்மமாக மாறுவதில் எவ்வித இடையூறும் காணப்படவில்லை. முத்ராரக்ஷணம் என்ற நாடகத்தில் அரசரின் அமைச்சரான ராட்சசருக்கு ஜெயின துறவி ஒருவர் நண்பராக இருந்து நந்த வம்சத்திற்கு உதவினார் என்றும், பின்னர் மௌரியர்களின் ஆட்சி மாறியது மௌரியருக்கு உதவினார் என்பதும் கூறப்படுகின்றது. சந்திரகுப்தர் ஜெயினர் என்றே அல்லது ஜெயினராக மாறினார் என்றோ ஒரு முறை ஒப்புக்கொண்டு ஏற்கும் பொழுது ஜெயின பரம்பரை கொள்கையாகிய சந்திரகுப்தர் ஆட்சியை துறந்து ஜெயின தர்ம முறைப்படி இறுதியில் வடக்கிருத்தலை ஏற்றார் என்பது நம்பிக்கையோடு ஏற்க வேண்டியது என தெளிவுபடுத்தப்படுகின்றது. சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி பீடம் ஏறிய பொழுது இளைஞராகவும் அனுபவம் இல்லாதவராகவும் இருந்தார். இத்திருமகனாருடைய ஆட்சி 24 ஆண்டுகள் சிறப்புடன் நடைபெற்றது. ஆனால் அவருடைய ஆட்சி முடிவுறும் தருவாயில் அவர் 50 வயதை எட்டியிருக்கலாம். அவ்வளவு சிறிய வயதில் அவருடைய ஆட்சி முடிவுற அவரே வலிந்து ஆட்சியை துறந்திருக்க வேண்டும் என்பதே புலனாகிறது. அரசர்கள் தாமே ஆட்சியை துறப்பதற்கான சான்றுகள் பல கிடைக்கின்றன. அத்துடன் 12 ஆண்டு கொடிய பஞ்சமும் நடக்கக்கூடியது. அதில் அவநம்பிக்கை கொள்ள தேவையில்லை. இதன் முக்கிய கருத்தாவது வேறு சான்றுகள் கிடைக்காததால் ஜெயினர்களின் வரலாற்றையே ஏற்க வேண்டியதாகிறது என்று டாக்டர் ஸ்மித்தும் விளக்க உரையில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இத்தகைய ஆய்வுகளிலிருந்து கிடைத்த கருத்தாவது எனில், குறுகிய நோக்கமின்றி பரந்த மனப்பான்மை கொண்ட எந்த மனிதனும் சந்திரகிரியில் பத்ரபாகு சுவாமி வானுலக எய்தியதும் மாமன்னர் சந்திரகுப்தர் பாரத நாட்டின் ஆட்சியை முடிந்து துறந்து திகம்பர ஜெயின முனிவராகி தம் அரச ஆசானாகிய சுருதகேவலி பத்ரபாகு அடிகளாரின் திருவடிகளில் பணிபுரிய ஈடுபட்டதும் வரலாற்று உண்மையே என்பதை ஒருமனதாக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். புனித நினைவு நிறைந்த மலை சந்திரகிரி மலை சிறியது. அதன் மீது கேவலி, சுருதகேவலி ஆகியோர்களின் திருவடிகள் உள்ளன. விந்தியகிரி பெரிய மலை, பெரியது. அதன் மீது கேவலி ஞானியாகிய பகவான் பாகுபலி வீற்றிருக்கின்றார். இவ்விரண்டையும் அருகருகே காணும் தூய உள்ளம் படைத்த ஜின பக்தனுக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. இம்மலை
எத்தனையோ எண்ணற்ற புனித நினைவுகளால் நிறைந்துள்ளது. இப்புனித ஸ்தானத்திலிருந்து கேவலி பகவானாகிய கதிரவன் முற்றிலும் மறைந்துவிட்ட போது பத்ரபாகு என்ற சுருத கேவலியின் வாயிலாக நிலவு ஒளி போன்று சுருத ஞான ஒளி கிட்டியது. இத்தவத்தினால் அங்கு தங்கியிருந்த காரணத்தினால் அத்தலம் எண்ணற்ற பக்தர்களையும் தவத்தோர்களையும் கவரும் புனித பூமியாக ஆகியது. இத்தகைய சிறப்புமிக்க காரணங்களால் அவ்விடம் புதிய கல்வெட்டுக்கள், எண்ணற்ற தவத்தோர்கள், ஆரியாங்கன்னிகைகள் அங்கு தங்கி தவமிருந்து சமாதி மரணத்துடன் வானுலக எய்திய செய்தியையும் தெரிவிக்கின்றன. சமாதி மரணமடைந்த புனிதத்தலம் ஒரு வகையில் வீரபூமியான தீர்த்தஸ்தலத்தை போன்று வணங்கத்தக்கதாகும். ஏனெனில் இங்கு துறவி கொடிய மோக ஆசைகளின் மீது கடும் தாக்குதலை நடத்தி மேலுலகிற்கு பயணமாகின்றனர். இம்மலையின் ஒவ்வொரு அணுவும் தூய தவத்தோர்களின் புனித நினைவுகளை நிரம்பியிருக்கிறது. மற்ற ஆலயங்கள் பார்ஸ்வநாத பஸ்தி பஸ்தி எனில் கோயில் எனப்படும். இக்கோயிலில் 7 பனமுடிகளை கொண்டதும் 15 அடி உயரமுள்ளதும் நின்ற நிலையிலும் மிக அழகியதும் உள்ளத்தில் அமைதியை தரவல்லதுமான பகவான் பார்ஸ்வநாதருடைய அதிசய சிலை அலங்காரமாக விளங்குகின்றது. இக்கோயிலின் இடையே மிகப்பெரிய கல்வெட்டொன்றுள்ளது. அதில் 72 பாடல்கள் உள்ளன. இறுதி பாடல் ஜெயின குருவான மல்லிசேனர் 3 நாள் உபவாசத்துடன் வானுலக எய்தினார் என குறிப்பிடுகின்றது. ஆனால் உருவத்தை பற்றி விவரிக்கப்படவில்லை. இக்கோயிலுக்கு எதிரே மிகப்பெரியதொரு மானஸ்தம்பம் உள்ளது. அது உயர்ந்ததும் பரந்ததும் உள்ளத்தால் மனதை கவருகின்றது. ஆனந்த கவி என்பவரால் இயற்றப்பெற்ற பெலிகுல கோமட்டேஸ்வர சரிதம் எனும் நூலில் மைசூர் மன்னரான சிக்கதேவ உடையாரின் ஆட்சி காலத்தில் ஜெயின குல திலகரான புட்டையா என்ற பெரியார் இம்மானஸ்தம்பத்தை நிறுவினார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இம்மானஸ்தம்பத்தின் கீழே அடிபாகத்தில் 4 பக்கங்களிலும் தர்ணேந்திரன் யக்ஷன், பத்மாவதி யக்ஷி, பிரம்ம யக்ஷன், கூஷ்மாண்டினி ஆகியோர்களின் சிலைகள் காட்சியளிக்கின்றன. கத்தலே பஸ்தி இது இருள் சூழ்ந்த ஆலயமாகும். கத்தலையினில் இருள் என்பது பொருள். ஆகவே இதற்கு இருள் சூழ்ந்த கோயில் என்ற பெயரே வழக்கமாயிற்று. இது இம்மலையில் உள்ள அனைத்து கோயில்களிலும் மிக பெரியதும் விசாலமானதும் ஆகும். இது 124 அடி நீளமும் 40 அடி அகலமும் கொண்டதாகும். இக்கோயிலின் கர்ப்பகிரகத்தின் உள்பிரகாரத்தை சுற்றி வர வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பு மற்ற கோயில்களில் கிடையாது. இதில் பத்மாவதி தேவியின் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இக்கோயிலை பத்மாவதி கோயில் என்றும் வழங்குகின்றனர். இக்கோயிலின் மூலவர் ஆதிநாத பகவான் ஆவார். இச்சிலை ஏறக்குறைய 6 அடி உயரமுள்ளது. சிலையின் அடியில் உள்ள கல்வெட்டு சேனை தலைவரான கங்கராஜனுடைய தாயார் பொச்சவே என்பவரின் நினைவாக இவ்வாலயம் கிபி 1118 கட்டப்பட்டதாக அறிவிக்கின்றது. இவ்விடத்திலுள்ள சபாபவனம் என்ற கூடத்தை ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன் மைசூர் ராஜ குடும்பத்தை சார்ந்த ரமணி தேவி மற்றும் கெம்பம்மா தேவி ஆகிய இருவரும் மராமரத்து செய்துள்ளனர். சந்திரகுப்த பஸ்தி இக்கோயில் இம்மலை மலைகளில் உள்ளதில் மிக சிறியதாகும். 22x16 அடி நீள அகலத்தை கொண்டது. இதில் பகவான் பார்ஸ்வநாதர் கோயில் கொண்டிருக்கிறார். இடது பக்கத்தில் கூஷ்மாண்டினி தேவி, வலது பக்கத்தில் பத்மாவதி தேவி ஆகிய சிலைகள் உள்ளன. இக்கோயிலின் வரந்தாவில் சர்வான யக்ஷன், தர்ணேந்திர யக்ஷன் ஆகிய இரண்டும் அமைக்கப்பட்டுள்ளன. இக்கோயிலின் உட்புற வேலைப்பாடுகள் காணத்தக்கது. அதில் சுருத கேவலி பத்ரபாகு, அவருடைய சீடரான அரச துறவி சந்திரகுப்தர் ஆகிய இருவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்ட சிறந்த சித்திரங்கள் கல்லில் செதுக்கப்பட்டிருக்கின்றன. சுருத கேவலியுடன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வந்த ஜெயின சாது சங்கத்தின் தொடர்பான சில விஷயங்கள் சித்திரத்தில் காணப்படுகின்றன. சிதானந்த கவி முனவம் சாட்யுதம் என்ற கன்னட நூலில் இக்கோயிலை சந்திரகுப்த மௌரியர் கட்டினார் என்று கூறுகின்றனர். இக்கோவில் மலையிலுள்ள பழமையான கட்டிடங்களில் ஒன்றாகும். சாந்திநாத பஸ்தி இதில் சாந்திநாத பகவானுடைய 11 அடி உயரமுள்ள அழகிய சிலை உள்ளது. சுபாஸ்வநாத பஸ்தி இக்கோயிலில் 7 ப
பனைமுடிகளை கொண்ட சுபாரிஸ்வநாத பகவானுடைய 3 அடி சிலை நிறுவப்பட்டுள்ளது. சந்திரபிரபா பஸ்தி இக்கோயிலில் சியாமலக்ஷன், ஜுவாலாமாலினி ஆகியோர்களுடன் கூடிய பகவான் சந்திரநாதருடைய சிலை காட்சியளிக்கின்றது. இது 8ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாகும். சாமுண்டராய பஸ்தி இக்கோவிலில் 2 அடுக்குகளை கொண்டதும் கோபுரம் உள்ளதும் கலை நிறைந்ததுமாக விளங்குகிறது. இதில் 1 அடி உயரமுள்ள பகவான் நேமிநாதருடைய அழகிய சிலை காட்சியளிக்கின்றது. இவ்விடத்தில் கம்பங்களும் சித்திரங்கள் வரைந்த வெளிச்சுவர்களும் உற்று நோக்கத்தக்கவை. இக்கோவிலின் சர்வான யக்ஷன் மற்றும் கூஷ்மாண்டினி தேவியின் சிலைகள் உள்ளன. இக்கோயிலின் வெளிவாயற்படியில் ஸ்ரீ சாமுண்டராய மாடிஷிதம் சாமுண்டராயரால் கட்டப்பட்டது என எழுதியிருக்கிறது கன்னட மொழியில். எனவே இக்கோயிலின் காலம் ஏறக்குறைய கிபி 982 இருக்க வேண்டும். ஆனால் நேமிநாத பகவானுடைய பீடத்தில் உள்ள கல்வெட்டானது கங்கராஜனுடைய மகனான ஏசனன் என்பவன் தரைலோக்கிய ரஞ்சனம் என்ற இக்கோயிலை கட்டியதாக கூறுகிறது. இதில் ஒப்பனார் கோயில் என்றும் கூறுகின்றனர். இக்கல்வெட்டு கிபி 1138 சார்ந்ததாக இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. கோயிலின் மேல் பாகத்தில் 3 அடி உயரமுள்ள பகவான் பார்ஸ்வநாதனுடைய சிலை உள்ளது. அதன் சிம்மாசனத்தில் உள்ள கல்வெட்டு அமைச்சரான சாமுண்டராயனுடைய மகன் ஜினதேவன் வெலகுலத்தில் ஒரு ஜினாலத்தை கட்டினான் என்று அறிவிக்கின்றது. இதை ஆராய்ந்து நோக்குங்கால் ஏசனன் என்பவரால் கட்டப்பட்ட ஜினாலயம் வேறாக இருக்கலாம். அதிலிருந்து நேமிநாத பகவானுடைய சிலை இக்கோயிலில் கொண்டு வந்து வைத்திருக்கலாம் என ஊகிக்க வேண்டியிருக்கிறது. சுருத தீர்த்தம். ஆச்சாரியரான நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தியானவர் இக்கோயிலில் அமர்ந்து தம் கோமட்டேஸ்வர நூலை இயற்றினார் என கூறுகின்றனர். சாமுண்டராயர் கோமட்டன் என்ற மறுபெயர் இருந்ததாக கல்வெட்டில் காண கிடைக்கிறது. அந்த கோமடன் என்று சாமுண்டராயருடைய கோயிலில் கோமடனுக்காக சித்தாந்த சாஸ்திரங்களில் சாரமான கோமட்டையா சாரம் என்ற நூல் தோன்றியது. சுருத கேவலியான பத்ரபாகு சுவாமிகளுடைய புனித திருவடிகளால் அலங்கரிக்கப்பட்டு தூய தீர்த்த ஸ்தலமாக விளங்கும் அழகிய சந்திரகிரி சித்தாந்த சக்கரவர்த்தியான நேமிச்சந்திராச்சாரியருக்கு சிறப்புமிக்க தூண்டுதலையும் தூய்மையும் அளித்திருக்க வேண்டும். இங்கனம் என்பது பொருத்தமாகவே காணப்படுகிறது. இத்தகைய குறிக்கோளுடன் நோக்குங்கால் இக்கோயில் தத்துவ ஞானிகளுக்கு சுருத தீர்த்தம் என்ற முறையில் வணங்கத்தக்கதாகும். நேமிச்சந்திர ஆச்சாரியர் போன்ற துறவர மன்னர்கள் சரஸ்வதி தேவியை போற்றி பணிந்த பொற்காலம் சிரவணபெலகலாவில் உள்ள சிறப்புமிக்க காலமாக இருந்திருக்க வேண்டும். அச்சமயம் இந்த வித்வ தீர்த்தமானது உலக மக்களால் போற்றப்படும் தலம். வித்வ தீர்த்தம் என்றால் உலக மக்களால் போற்றப்படும் தலம் என்று பொருள். உயிருள்ள பல்கலைக்கழகமாக எங்கும் புகழ்பெற்று விளங்கியிருக்க வேண்டுமென உறுதியாக நம்பலாம். விந்தியகிரி ஜினநாதருடைய தீர்த்தம் புனிதத்தலம் எனில் சந்திரகிரி சுருத தேவதை சரஸ்வதியின் தீர்த்தமாகும். இவ்விடத்தில் உள்ள கல்வெட்டுக்களை சேகரித்தால் அதுவே ஒரு பெரிய நூலாகிவிட்டது. இவ்விடத்தின் சிறப்புமிக்க செய்திகளை நன்கு ஆராய்ந்து வெளியிட்ட ஆங்கில அறிஞர் ராய்ஸ் அவர்களையும் ராவ் பகதூர் நரசிம்மா ஆச்சாரியார் அவர்களையும் ஜைன உலகம் நன்றி உணர்ச்சியோடு பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏனெனில் அவர்களுடைய ஆராய்ச்சி சிறப்புமிக்கது. ஆகவே உலக மக்களை இத்தலத்தை நோக்கி கவரச் செய்தது. சாசன பஸ்தி இக்கோயிலின் எதிரேயுள்ள இடத்தில் பரந்த வரலாற்று கல்வெட்டுகள் இருப்பதன் காரணமாக இதை சாசன பஸ்தி வரலாற்று கோயில் என அழைக்கின்றனர். இதில் ஆதிஜினருடைய 6 அடி உயரமுள்ள சிலை இருக்கின்றது. கோமுக யக்ஷன் சக்கரேஸ்வரி தேவியினுடைய சிலைகளும் உள்ளன. கிபி 1117 கல்வெட்டின் வாயிலாக இக்கோயிலை இந்திரா சூலகிரகம் என வழங்கியதாகவும் இதனை சேனை தலைவராக கங்கராஜன் கட்டுவித்தார் என்றும் அறிய கிடைக்கின்றது. சேனை தலைவரான கங்கராஜனின் ஜினபக்தி. இக்கல்வெட்டில் கங்கராஜனுடைய நற்குணங்கள் சிறப்புமிக்க சொற்களால் பாராட்டி வர்ணிக்கப்பட்டுள்ளது. அப்பெருமகனார் செல்லும் இடங்களிலுமெல்லாம் ஜினாலயங்களை நிறுவினார் என்றும் அவருடைய மகிமையின் காரணமாக கோதாவரி நதியின் பெருக்கு தடுக்கப்பட்டதென்றும் நிரம்பி வழிந்த காவேரி நதி கங்கராஜருக்கு எவ்வித இடையூறும் செய்யவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர் ஒப்பற்ற ஜினபக்தராக இருந்திருக்கின்றார். மஜ்ஜிகண்ண பஸ்தி. இதில் அனந்தநாத பகவானுடைய சிலை அலங்காரமாக விளங்குகின்றது. இக்கோயில் மஜ்ஜிகண்ணன் என்ற பெயருள்ள ஜினபக்தரால் கட்டப்பட்டு அவர் பெயராலே வழங்கி வருகிறது என கருதலாம். எரடுகட்டே பஸ்தி. இக்கோயிலில் ஆதிநாத பகவானுடைய 5 அடி உயரமுள்ள சிலை இருக்கிறது. இக்கோவிலை தண்டநாயக்கரான கங்கராஜனுடைய நற்குணமுள்ள
அருமை மனைவியான லக்ஷ்மி தேவியார் கட்டியுள்ளார். கல்வெட்டு நம்பர் 130 பதிபக்தியில் சீதைக்கு ஒப்பாகவும் பூர்மையில் பூமி தேவிக்கு சமமாகவும் உரையாடலில் சரஸ்வதி போன்றும் ஜினபூஜையில் சேலினி தேவியை நிகர் நிற்பவராகவும் செயல்படுவதில் நீதி தேவதை போன்றும் கங்கராஜருடைய போர் முனையில் வெற்றி கொடியாகவும் இருந்தார் என வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இங்கனம் அச்சீமாட்டியார் பல நற்குணங்களை பெற்றிருந்தார் என்பது அறியலாம். சவதிகந்த வாரண பஸ்தி. இக்கோயிலில் கிபி 1123 விஷ்ணுவர்த மன்னருடைய ராணியான சாந்தலா தேவியரால் கட்டப்பட்டது. இதில் பிரபா மண்டலத்தோடு கூடிய பகவான் சந்திரனாரருடைய 5 உயரமுள்ள வரலாற்று சிலை வீற்றிருக்கின்றது. சிலையின் பீடத்தில் சாந்தலா தேவியை ஒப்பற்ற அழகியும் குணவதியுமானவர் என்று அப்பெருமாட்டியார் சிந்தாமணி என்ற பெயரால் புகழ்பெற்று விளங்கினார் என்றும் மகாராணியார் கோயில் அபிஷேக ஜலத்திற்காக குளம் ஒன்றை வெட்டச் செய்தார் என்றும் கோயில் நிர்வாகத்திற்காக வேண்டி ஒரு கிராமத்தையே தானமாக அளித்துள்ளார் என்றும் கூறப்பட்டுள்ளது. இக்கோயிலின் கிழக்கு பக்கத்தில் உள்ள கல்வெட்டில் பல சிறப்புமிக்க செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவையாவென, சலன் என்ற பெயருள்ள அரசன் ஒருவன் இருந்தான். அவன் காட்டிற்கு சென்றிருந்த போது ஒரு கொடிய புலி ஓடி வருவதை துறவி ஒருவர் கண்டார். அத்துறவி அரசரை போயச்சல என அழைத்து அப்புலியை கொல்லுமாறு கூறினார். அத்துறவி போயச்சல ஏசல என அழைத்ததால் மன்னருக்கு அப்பெயரை வழங்கிவிட்டது. ஆகவே அவர் தன் கிரீடத்தில் முடியில் புலி அடையாளத்தையும் பொறித்து கொண்டார். அரசர் அத்தகைய பெருமையுடையராவார். இக்கோயில் சவதி சக்கரத்திமார்களுக்கு கந்தவாரண கொழுத்த யானையாக இருந்தது. அதிலிருந்து அறிய கிடைப்பதாவது பட்டத்தரசியாகிய சாந்தலா தேவியரால் கட்டப்பட்ட இக்கோயிலின் காரணமாக விஷ்ணுவர்த மன்னருடைய ஏனைய ராணிகளின் சாந்தலா தேவிகளுடைய சக்காலத்திகளாகியவர்கள் இக்கோயிலை கண்டு தங்கள் பொறாமையை கைவிட்டனர் என்பதாகும். தேரின் பஸ்தி. இக்கோயிலுக்கு எதிரே தேரை போன்றதொரு கட்டிடம் இருப்பதாக தெரிகிறது. இதற்கு தேரின் பஸ்தி என்ற பெயர் வழங்கலாயிற்று. இக்கோயிலின் பாகுபலி சுவாமியருடைய 5 உயர சிலையும் வீற்றிருப்பதால் இதை பாகுபலி பஸ்தி என்றும் அழைக்கின்றனர். தேர் போன்ற அமைப்புள்ள இக்கோயிலில் 52 சிலைகள் உள்ளன. கிபி 1117 சார்ந்த கல்வெட்டு இக்கோயிலில் ராஜசிரேஷ்டியான போயசாலரின் தாய் மாசிகவ்வே மற்றும் நேமி சிரேஷின் தாய் காந்திகவ்வே சாந்திகவ்வே ஆகிய இருவரால் கட்டப்பட்டதென கூறுகிறது. சாந்திவரபஸ்தி. இக்கோயிலின் அமைப்பு காணத்தக்கது. குக்கே பிரம்மதேவ ஸ்தம்பம். இக்கம்பம் சங்க நரேசாரனான மாரசிம்மருடைய நினைவு சின்னமாகும். இது வானளவு ஓங்கி உயர்ந்து பறந்தும் உள்ளது. அம்மன்னர் கிபி 947 வீர மரணம் எய்தினார். இதன் நாலா பக்கத்திலும் கல்வெட்டுகளிலும் நிரம்பியுள்ளன. இது சந்திரகிரியினுடைய மதிர்சுவரின் தெற்கு வாயற்படியில் உள்ளது. இக்கம்பத்தில் உள்ள கல்வெட்டு தெரிவிப்பதாவது கங்கராஜர் என்ற மாரசிம்மரானவர் ஒப்பற்ற வல்லமை படைத்தவர் ஆவார். அவர் போரில் பல அரசர்களை வென்றுள்ளார். பல ஜிடாலயங்களை நிறுவியுள்ளார். இறுதியில் அவர் அரசை துறந்து பங்கபுரம் என்ற ஊரில் அஜித தேச பட்டராகர் என்ற முனிவரிடம் சல்லேகனை ஏற்று 3 உயிர் நீத்தார். இங்கனம் இக்கம்பம் புனித வரலாற்றையும் புகழ்பெற்ற தர்மாத்மாவும் வீர சிரோன்மணியுமான மாரசிம்மருடைய புகழையும் பறைச்சாற்றுகின்றது. இது ஒரு புனித நினைவு சின்னமாகும். மகாநவமி மண்டபம். இம்மண்டபம் கத்தலே பஸ்தியினுடைய கர்ப்பகிரகத்திற்கு தெற்கில் இருக்கிறது. இவை 2 மண்டபங்களாகும். ஒவ்வொன்றிலும் 4 கம்பங்கள் இருக்கின்றன. இக்கம்பங்களுக்கிடையே ஒவ்வொரு கம்பங்கள் இருக்கின்றன. அவைகளிலிருந்து கல்வெட்டுகள் நிறைந்துள்ளன. வடபாகத்தில் உள்ள மண்டபத்தின் கம்பங்கள் அழகாக இருக்கின்றன. அதிலுள்ள கல்வெட்டானது நயகீர்த்தி ஆச்சாரியருடைய சமாதி மரணத்தை பற்றி விவரிக்கின்றது. அவர் 1176 வானுலகை எய்தினார். இதை போன்ற பல மண்டபங்கள் இம்மலையில் உள்ளன. அவைகளில் கல்வெட்டுக்கள் நிரம்பி வழிகின்றன. பரதேஸ்வரருடைய சிலை. மன்னரான பரதேஸ்வரருடைய சிலை 9 உயரத்தில் திகம்பர உருவில் இருக்கின்றது. இச்சிலை மேற்கு நோக்கி உள்ளது.
இச்சிலை முழங்கால் வரை செதுக்கப்பட்டு முடிக்கப்படாமல் விடப்பட்டிருக்கிறது. இச்சிலை இங்குள்ள பெரிய கல்லில் செதுக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. இங்குள்ள 9வது நூற்றாண்டைச் சார்ந்த 61வது நம்பர் கல்வெட்டில் அரிஸ்டனேமியினுடைய பெயர் வருகிறது. அரிஸ்டனேமி என்பவர் இங்கு என்ன செய்வித்தார் என்பது தெரியவில்லை. கல்வெட்டு இவ்வாறு தொடங்குகிறது: ஸ்ரீமத் புஷ்யஸ்ர அரிஸ்டனேமி மாடிசிதி ரசிதம் என்று முடிவடைகிறது. இருவே பிரம்மதேவ மந்திர். இக்கோயில் மதிச்சுவருக்கு வெளியே இருக்கிறது. இதில் பிரம்மதேவருடைய சிலை உள்ளது. இது கிபி 950 சார்ந்ததாக புலப்படுகிறது. இங்குள்ள கோவிலுக்கு எதிரில் பெரிய பாறை இருக்கிறது. அதில் ஜின பகவானுடைய சிலை, யானை, வேலைப்பாடுகளோடு கூடிய கம்பம் ஆகியவை செதுக்கப்பட்டிருக்கின்றன. காஞ்சி நதோனனே. இக்கோயிலின் வடமேற்கு பாகத்தில் பாறைகளின் இடையே அமைக்கப்பட்டுள்ள குண்டம் இருக்கிறது. இங்கு பல கல்வெட்டுகள் உள்ளன. அக்குண்டத்திற்குள்ளே இருக்கும் பாறையில் ஒரு கல்வெட்டு இருக்கிறது. இக்குண்டம் கிபி 1194 மாணவன் என்பவரால் செய்விக்கப்பட்டதாக அக்கல்வெட்டிலிருந்து தெரிய வருகிறது. லக்கி தோனே. இக்குண்டம் லக்கி என்ற பெயருள்ள மாதரசியால் ஆக்கப்பட்டுள்ளது. இது எல்லையின் கிழக்கில் இருக்கிறது. குண்டத்தின் மேற்கில் ஒரு பாறை இருக்கிறது. அதில் 32 சிறு சிறு கல்வெட்டுகள் உள்ளன. அவை 9வது நூற்றாண்டை சார்ந்ததாக கருதப்படுகிறது. அவைகளில் பல கவிகள், ஜெயின ஆச்சாரிய குருமார்கள், உயர்ந்த அரசாங்க மனிதர்கள் ஆகியோரின் பெயர்கள் இருக்கின்றன. சாமுண்டராயர் சிலை. எந்த இடத்தில் அமர்ந்து சாமுண்டராயர் சுவர்ண அம்பை எய்தியதும் கோமதீஸ்வரருடைய சிலை தென்பட்டதோ அப்பாறை அம்மலையின் கீழே இருக்கிறது. இங்கே ஜெயின ஆச்சாரியர்களின் பெயர்களும் அவர்களின் உருவங்களும் பாறையில் செதுக்கப்பட்டிருக்கின்றன. சேனைத்தலைவர் ஹில்லருடைய வள்ளல் தன்மையின் நினைவு சின்னம். நகரத்தின் சிறப்புமிக்க ஸ்தலங்கள். பண்டாரி பஸ்தி. இக்கோயில் 266 அடி நீளமும் 77 அடி அகலமும் உள்ளது. இதை யோசன மன்னரான முதல் நரசிம்மவர்மனுடைய பொக்கிஷதாரரும் பண்டாரி சேனைத்தலைவருமான ஹில்லர் என்பவர் கட்டினார். பண்டாரியால் கட்டப்பட்டதால் இதற்கு பண்டாரி பஸ்தி என்ற பெயர் வழங்கலாயிற்று. நரசிம்ம மன்னர் இக்கோயிலுக்கு பவ்ய சூடாமணி என்ற பெயரை சூட்டினார். இதை தீர்த்தங்கர பஸ்தி என்றும் கூறுகின்றனர். ஏனெனில் இதில் 3 அடி உயரமுள்ள 24 தீர்த்தங்கரர்களின் சிலைகள் உள்ளன. இக்கோயிலினுடைய நுழைவு வாயிலின் சித்திரக்கலை கண்டுகளிக்கத்தக்கது. கோயிலின் எதிரில் கருங்கல்லால் ஆன மானஸ்தம்பம் ஒன்றுள்ளது. இக்கோயில் கல்வெட்டு நம்பர் 345 கோமதீஸ்வரருடைய அணிகலம் என கூறுகின்றது. இக்கோயில் ஒப்பற்ற தர்மாத்மாவான ஹில்லர் என்ற சேனைத்தலைவர் நிறுவினார். அவருக்கு ஜினேந்திர பகவானிடத்தில் அசைக்க முடியாத பக்தி இருந்தது. அவர் ஜினசாஸ்திரங்களை கேட்பதிலும் படிப்பதிலும் மிக்க பற்றுள்ளவராகவும் பூமி தானத்திலும் ஜினாலயங்களை செப்பனிடுவதிலும் பேரார்வம் கொண்டவராகவும் இருந்தார். இப்பெருந்தகையார் பங்காபுரம் என்ற இடத்திலுள்ள 2 ஜினாலயங்களை சீர்தூக்கி செப்பனிட்டார். இப்பெருமகனாரை மக்கள் சம்யக்தவ சூடாமணி என பட்ட பெயர் சூட்டி போற்றி புகழ்ந்து வந்தனர். இவரை பற்றி சக ஆண்டு 1880 சார்ந்த 345வது நம்பர் கல்வெட்டில் போற்றப்பட்டிருக்கும் செய்தியாவது: ஜெயின தர்மத்தின் தூய பாதுகாவலர்கள் யாரெனில், முதலில் இராசமல்ல நரசரையருடைய அமைச்சரான சாமுண்டராயரும், பின்னர் விஷ்ணு நரசனுடைய அமைச்சரான கங்கராஜரும், தற்பொழுது நரசிம்ம தேவருடைய அமைச்சரான ஹில்லரும் ஆவார். இந்த பவ்ய சூடாமணி என்ற ஜினாலயத்தின் அழகையும் வைபவத்தையும் சிறப்பையும் கண்ட பக்த சிரோன்மணியான ஹில்லர் மயிர்கூச்சலிட்டு மெய்மறந்தார். அத்தகைய அருட்பெருமானருக்கு அளிக்கப்பட்ட சம்யக்தவ சூடாமணி என்ற புகழ்படைத்த பட்ட பெயர் மிகவும் பொருத்தமானதே ஆகும். மக்கள் போற்றிய சம்யக்தவ சூடாமணியான மனித குல திலகரால் நிறுவப்பட்ட ஜினாலயமானது வல்லரின் புகழை வானளவு பரப்பிக்கொண்டு வானோக்கி மிளர்கின்றதெனில் மிகையாகாது. அங்கன பஸ்தி. இக்கோயில் அருகிலுள்ள கிராமத்தில் போயசால முறையில் அமைக்கப்பட்ட ஆலயம் ஒன்றுள்ளது. இக்கோயிலை கிபி 1181 இரண்டாம் போயசால் நரசருடைய பிராமண அமைச்சரான சந்திரமௌலியின் தர்மபத்தினி அறத்துணைவியார்
அசி அக்கணன் என்ற சீமாட்டியார் தோற்றுவித்தார். எனவே இக்கோயில் அப்புனித அம்மையாரின் பெயராலேயே அங்கன பஸ்தி என வழங்குகின்றது. இக்கோயில் மிகவும் கலைகளால் நிறைந்ததாகும். இதனுடைய கம்பங்கள் பளபளப்பான நீல நிற கற்களால் அமைக்கப்பட்டு அழகுடன் காட்சியளிக்கின்றன. இதன் கலை ஹலிபேடு என்ற இடத்திலுள்ள பாரிஸ்வநாத ஜினாலயத்திற்கு ஒப்பாகும். அழகிய கலைகளால் நிரம்பி நிற்கும் இக்கோயில் அம்மையாரின் புகழை பரப்பிக்கொண்டு ஒளிப்புடன் காட்சியளிக்கின்றது. சித்தாந்த பஸ்தி. இக்கோயில் அக்க பஸ்தியிலுள்ள வெளிச்சுவருக்கு மேற்கில் இருக்கிறது. இங்கு தவளம், ஜெயத்தவளம், மகாத்தவளம் என்ற மிகச்சிறந்த சித்தாந்த கிரந்தங்கள் நூல்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் இப்பொழுது அவை மூடுபத்திரையின் நூலகத்திற்கு பெருமை தந்து கொண்டிருக்கின்றன. இவை இங்கிருந்து அங்கு எவ்வாறு சென்றன என்பது புலனாகவில்லை. முன்னாள் மகான் ஆசாரியரான நேமிச்சந்திர சிதிதாந்த சக்கரவர்த்தி போன்ற மாபெரும் அறிவு செல்வங்களான ஆச்சாரிய சிரோமணிகள் இந்த ஒப்பற்ற நூல்களை பெரிதும் பயன்படுத்தி இருப்பார்கள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. கோமண்ட சாரம் முதலிய நூல்களை இயற்றுவதற்கு இக்கோயிலின் சித்தாந்த நூல்களாகிய விலைமதிக்க இயலாத பெருஞ்செல்வங்கள் பெரிதும் பயன்பட்டிருக்கலாம். இக்கோயிலுள் ஒரு கல்லில் 24 தீர்த்தங்கரருடைய சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. தானசாலே பஸ்தி. இச்சிறிய கோயில் அங்கன பஸ்தியிலுள்ள வாயிலுக்கு அருகில் இருக்கின்றது. இதில் பஞ்ச பரமேஸ்வரி பகவான்களின் 3 உயரமுள்ள சிலைகள் காட்சியளிக்கின்றன. முனிஸ்வந்த சாமியுத காவியத்தின் ஆதாரப்படி நம் முன்னோரான பெரிய தேவராயருடைய மைசூர் மன்னருடைய ஆட்சி காலத்தில் சிக்க தேவராயருடைய மைசூரிலிருந்து இங்கு வருகை தந்தார். அச்சமயம் அவர் இக்கோயிலுக்குள் ஒரு கிராமத்தை தானமாக அளித்துள்ளார். இக்கோயிலுக்கு அருகில் காளி தேவியின் கோயில் ஒன்று உள்ளது. அதற்கு வரலாற்று சம்பந்தமான காரணத்தை கொண்டு ஜெயின மடத்திலிருந்து பூஜைக்காக அரிசி அனுப்பப்பட்டு வந்ததாக தெரிகிறது. நகர ஜினாலயம். இச்சிறிய கோயிலில் ஆதிநாத பகவானுடைய சிலை உள்ளது. கிபி 1195 இரண்டாம் பல்லாள நரசரருடைய அமைச்சரும் ஆச்சாரிய நயகீர்த்தி சித்தாந்த சக்கரவர்த்தியின் சீடருமான நயதேவர் என்பவர் இக்கோயிலை கட்டினார். நகர வியாபாரிகள் இக்கோயிலுக்கு உதவியளித்தனர். எனவே இக்கோயில் ஜினாலயம் என அழைக்கப்படுகின்றது. கிபி 1196 சார்ந்த 935 நம்பர் கல்வெட்டில் இக்கோயில் நாகதேவ அமைச்சரால் கட்டப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. மங்காயி பஸ்தி. சாரு கீர்த்தி பண்டிதாச்சாரியருடைய சீடரான மங்காயி என்ற அறப்பெரியாரால் இக்கோயில் கட்டப்பட்டது. இதில் 4.5 உயரமுள்ள சாந்திநாத பகவானுடைய சிலை அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வெளியே 2 யானைகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. பண்டைய கல்வெட்டான நம்பர் 1132 இக்கோயில் திரிபுவன சூடாமணி என குறிக்கப்பட்டிருக்கிறது. இக்கோயில் கிபி 1325 கட்டப்பட்டுள்ளது என குறிக்கப்பட்டுள்ளது. ஜெயின மடம். இதில் ஜெயின குருவான மடாதிபதி வசிக்கின்றார். இம்மடத்தில் அழகிய ஜினாலயம் உள்ளது. இங்கு பல உலோகங்களான பிம்பங்கள் உள்ளன. பித்தளை உலோகத்தால் ஆனதும் பிரபாமண்டலத்தோடு கூடியதுமான நேமிநாத பகவானுடைய பிம்பம் அற்புதமான கலைநயத்துடன் காட்சியளிக்கின்றது. இங்கு சரஸ்வதி, ஜுவாலாமாலினி பிம்பங்களும் உள்ளன. பஞ்ச பரமேஸ்வரி ஜினாகமம், ஜினாலயம், ஜினபிம்பம், ஜினதர்மம் ஆகியவைகளை கொண்ட நவதேவதையின் பிம்பங்களும் உள்ளன. இங்குள்ள பெரும்பாலான பிம்பங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களால் அளிக்கப்பட்டவையாகும். இங்குள்ள கோயில் சுவரின் சிறப்பு வாய்ந்த சில சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. அவைகளுள் மைசூரை சார்ந்த 3 கிருஷ்ணராஜருடைய தர்பார், அவை பகவான் பார்ஸ்வநாதருடைய சமவசரணம், பரத சக்கரவர்த்தி, நாககுமாரர், ஆருலேச்சனை ஆகிய சித்திரங்கள் குறிப்பிடத்தக்கவை. மடம் சம்பந்தமான கர்ண பரம்பரை. சாமுண்டராயருடைய வேண்டுதலுக்கு இணங்க நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தியானவர் இம்மடத்திற்கு தலைமை பொறுப்பேற்று கொண்டார் என கர்ண பரம்பரையாக கூறப்படுகிறது. அத்துறவர பெரியார் ஜெயின தர்மத்தை வளர்த்தல், பாதுகாத்தல் ஆகிய நற்செயல்களை புரிந்து வந்தார். இல்லத்தாரின் தேவைகள் தகுதி வாய்ந்த இல்லற பெரியாரின் வாயிலாக பூர்த்தி செய்யப்பட்டு வந்தன.
இங்கனம் பற்றற்ற நிலையானது முழுமையாக பாதுகாக்கப்பட்டு வந்தது. எனவே மடாதிபதிகளின் ஆன்ம தூய்மையும் ஒழுக்க தூய்மையும் முற்றிலும் குற்றமற்றதாக இருந்து வந்தன. குற்றமற்ற இப்பரம்பரையால் நிர்வகிக்கப்பட்டு வந்தவரை அப்பதவி எல்லா மக்களாலும் போற்றி பணியப்பட்டு வந்தது. அரசு துறையிலும் இம்மடத்திற்கு நல்ல புகழும் பெருமையும் ஆதரவும் இருந்து வந்தன. கிபி 1100-1106 முதல் பல்லாள நரசேயர் மன்னருடைய கொடிய நோயால் பீடிக்கப்பட்டிருந்தார். அவருடைய நோய் சிரமணபெலகுலாவிலுள்ள மடாதிபதியினுடைய தவத்தின் மகிமையால் போக்கப்பட்டது. அதன் காரணமாக அம்மடாதிபதிகளுக்கு பல்லாள ஜீவரக்ஷகர் என்ற பட்டம் அளிக்கப்பட்டது. இம்மடத்தின் குருவான மடாதிபதி விஷ்ணுவர்தன நரசேரருக்கு தம் தவப்பெருமையை உணரச் செய்தார். ஆனால் இராமானுஜாச்சாரியர் விஷ்ணுவர்தன நரசேரிடம் தன் பெருமையை நிலைநாட்டியிருந்தார் என்றும், அச்சமயம் அரசரை ஜெயின தர்மத்திலிருந்து மாற்ற சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் என்றும் கூறப்படுகிறது. ஒரு சமயம் நிர்கிருந்த ஜெயின சாதுவான ஆகாரத்திற்காக விஷ்ணுவர்தனுடைய அரண்மனை பக்கம் சென்றார் என்றும், ஆனால் அரசருடைய அவயங்களில் குறைவோ அதிகமோ இருக்க கண்டு ஜெயின முறைப்படி ஆகாரம் கொள்ளாமல் திரும்பிவிட்டார் என்றும், அதன் காரணமாக கொண்டு இராமானுஜர் அரசரை குறித்து கூறியதாவது, அரசே, ஜெயின குருமார்கள் மிகவும் கர்வம் படைத்தவர்கள். உங்கள் கையால் உணவு உண்பதை அவமானமாக கருதுகின்றனர் என தூண்டிவிட்டார். ஆலோசபாத அரசர் அச்சொல்லை கேட்டதும் அக்கருத்தை மெய்யென எண்ணினார். அரசருடைய மனம் மாறிவிட்டது. தமக்கு அவமானம் இழைத்ததான அந்த ஜெயின சாதுக்களை எண்ணி மதமாற்றம் அடைந்தவுடன் புதிய குருவின் இராமானுஜரின் திட்டப்படி ஜெயின தர்ம மதத்தை மீது கொடிய தாக்குதலை நடத்தினார். ஜெயின கோயில்களை இடித்து தள்ளினார். ஜெயின துறவிகளும் ஜெயினர்களும் தாக்கி கொடுமைப்படுத்தப்பட்டனர். அச்சமயம் ஜெயினர்கள் பட்ட துன்பம் எழுத்தால் எழுதி விளக்க இயலாதவை. இத்தகைய சங்கடமான நிலையில் சரவணபெலகுல மடத்தின் அறிவாளியும் தபஸ்வியும் மந்திரவாதியும் ஆன பட்டாரக சுவாமிகள் தம் தவம் மற்றும் மந்திர சக்தி ஆகியவைகளின் மகிமையால் விஷ்ணுவர்தனுடைய கோபத்தை போக்கினார். பின்னர் விஷ்ணுவர்த்தனர் மடாதிபதிகளின் பக்தரானார். அவ்வரசரோ மடாதிபதிகளுக்கு அபிநவ சாருகீர்த்தி என்ற பட்டத்தை வழங்கி பெருமைப்படுத்தினார். மைசூரின் அரச அவைகளில் இம்மடத்திற்கு நல்ல மதிப்பும் பெருமையும் இருந்து வருகின்றன. மைசூர் மகாராஜா கிருஷ்ணராஜருடையார் கிபி 1940 மகா அபிஷேகத்தின் போது சரவணபெலகுலாவிற்கு வருகை தந்தார். அச்சமயம் மடாதிபதி சுவாமிகளுக்கு பணிவுடன் வணக்கம் செலுத்தினார். இன்றும் மடாதிபதி பொறுப்பை ஏற்று நடத்தி வரும் மடாதிபதிகள் சாருகீர்த்த பண்டித ஆச்சாரியர் என்றே அழைக்கப்படுகின்றனர். மடாதிபதிகளின் விருந்தாளிகள் கௌரவ பட்டங்களுடன் கூடிய பெயரின் முழுமையானவை ஸ்வஸ்தி ஸ்ரீமத்ராய ராஜகுரு பூமண்டலாச்சாரிய மகாவாதஸ்தீர ராயவதி பிதாமகஸ்வ வித்வாச சர்வபௌமேந்திரிக விருதாவளி வீரராஜருமான ஸ்ரீமத் நிஜகடிஸ் காஹனா டில்லி கனாத்ரி சவ்வேபூத வேதபுர சுதாபுர சங்கீதபுர ஷேம வேணுபுர ஸ்ரீமத் வெளிகுல சித்த சிம்மாச தீச்சுவர ஸ்ரீமத ப்ரூ சாரு கீர்த்தி பண்டிதாச்சாரியவ சுவாமிகள் என்பதாகும். சரவணபெலகுலாவில் கல்பாணி என்ற பெயருள்ள அழகிய குளம் ஒன்று இருக்கிறது. அதன் நாலா பக்கத்திலும் கருங்கல்களாலான கைப்பிடி சுவர்களும் படிக்கட்டுகளும் இருக்கின்றன. மைசூரின் சிக்கதேவ ராஜேந்திர உடையார் என்ற அரசர் இக்குளத்தை கிபி 1672-1704 வெட்டினார். இங்குள்ள பண்டாரி பஸ்தியின் வலப்பக்கத்தில் ஜக்கி கட்டி என்ற பெயருள்ள சிறியதொரு குளம் இருக்கிறது. இதை தவிர அவ்வூருக்கருகில் சென்னகண்ணன் என்ற குண்டம் அதாவது குட்டை இருக்கின்றது. அருகிலுள்ள வரலாற்று மிக்க தலங்கள் சிரவணபுலகுலாவின் அக்கம் பக்கத்து கிராமங்களிலும் ஜெயின வைபவத்தின் ஒப்பற்ற வரலாற்று சின்னங்கள் காணப்படுகின்றன. சின்னநாதபுரம் இவ்வூர் சிரவணபுலகுலத்திற்கு வட திசையில் சுமார் 1 கல் தொலைவில் இருக்கிறது.
இதை விஷ்ணுவர்தனுடைய சேனைத் தலைவரான கங்கராஜர் என்பவர் கிபி 1117 அமைத்தார். இங்குள்ள சாந்திநாதருடைய கோயிலை ஹோயசன சிற்பக்கலையில் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. இக்கோயிலில் 5.5 அடி உயரமுள்ள பகவான் சாந்திநாதருடைய சிலை அழகாக காட்சியளிக்கின்றது. இக்கோயில் மண்டபத்தின் 4 கம்பங்களும் மிகவும் அழகாக உள்ளன. வெளிச்சுவரில் ஜினேந்திர பகவான், யக்ஷன், யக்ஷி, பிரம்மதேவர், சரஸ்வதி ஆகிய சிற்பங்கள் உள்ளன. இக்கோயில் மைசூர் ராஜ்யத்தில் உள்ள ஜெயின ஆலயங்களுள் மிக்க அழகு வாய்ந்ததாகும். சாந்திநாத பகவானுடைய சிலையில் உள்ள கல்வெட்டு நம்பர் 80 மூலம் வசுதைக பாண்டவ ஸ்தோம்னதாப்தி மண்ணுலக மக்களின் உறவினரும் சேனைத் தலைவருமான ரேசிமையர் என்பவர் இக்கோயிலை கட்டி சாகரநந்தி சித்தாந்த தேவரிடம் ஒப்படைத்தார் என தெரிய வருகிறது. அரிசிக்கரையின் கிபி 1820 ஆண்டில் கல்வெட்டில் சேனைத் தலைவரான ரேசிமையர் என்பவர் கல்சுரி நரேசருடைய அமைச்சராக இருந்தார். பின்னர் அவர் ஹோயஸ் நரேசரான 2 பல்லாரிடம் சென்று பணியாற்றினார் என கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இக்கோயிலின் காலம் ஏறக்குறைய கிபி 120 ஆண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. இக்கிராமத்தின் கிழக்கே அரேக்கல் என்றதொரு கோயில் இருக்கிறது. இக்கோயில் மிக மிக பழமையானதாகும். அரேக்கல் என்ற ஒரு வகை பாறையில் இக்கோயில் கட்டப்பட்டுள்ளதால் இதற்கு அதே பெயர் வழங்கி வருகிறது. இக்கோயிலில் 11 பணமுடிகளை கொண்ட 5 அடி உயரமுள்ள பகவான் பார்ஸ்வநாதருடைய சிலை பத்மாசனத்தில் அமர்ந்த வடிவில் காட்சியளிக்கின்றது. இச்சிலை கிபி 1829 சார்ந்ததாகும். பண்டைய சிலை ஒன்று பின்னமாகிய நிலையில் உடைந்த நிலையில் இன்றும் குளத்தில் காணப்படுகின்றது. இக்கோயிலில் நவதேவரை, நத்தீஸ்வரம், பஞ்சபரமேஸ்வரி, 24 தீர்த்தங்கரர்கள் ஆகிய உலோகத்தால் ஆன சிலைகள் உள்ளன. இக்கிராமத்தின் தென்மேற்கு திசையில் 4 அடி நீளமுள்ள 5 அடி அகலமுள்ள சிலாக்கூடம் என்ற சமாதி மண்டபம் இருக்கிறது. அங்குள்ள கல்வெட்டு நம்பர் 389 பாலச்சந்திர தேவருடைய மகன் கொடிய ஜுரத்தால் கிபி 1213 சமாதியுடன் காலமானார் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பெலகுலத்தின் சாருகீர்த்தி பண்டிதாச்சாரியருடைய சமாதி ஸ்தலமும் இதுவே ஆகும். இங்கு பல மக்கள் சமாதி மரணமடைந்துள்ளனர். கிபி 1163 வானுலக எழுதிய தேவகீர்த்தி பண்டிதர் என்றும் ஜெயின குருவின் சமாதி ஸ்தலமும் இதுவே ஆகும். அப்பெரியார் கற்களாலான சாலை ஒன்றை கட்டச் செய்தார் என்றும் அறிய கிடைக்கின்றது. ஹலேபெலகுலா. இக்கிராமம் பெலகுலத்திற்கு வடக்கே 4 மைல் தொலைவில் இருக்கிறது. இங்கு இடிபாடோடு கூடிய பண்டைய ஜினாலயம் ஒன்று உள்ளது. இக்கோயில் கிபி 1094 ஆண்டை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என கருதப்படுகிறது. இங்குள்ள 148 நம்பர் கல்வெட்டின் மூலம் ஹோயசல் மன்னரான விஷ்ணுவர்தருடைய தந்தையாகிய ஏங்கர் என்பவர் கோபநந்தி என்ற ஜெயின குருவிடம் பெலகுலத்தின் கோயில்களை பழுது பார்ப்பதற்காக ராசனஹள்ளி என்ற கிராமத்தை தானமாக அளித்தார் என அறிய கிடைக்கின்றது. சரவணபெலகுலத்திலிருந்து 3 மைல் தொலைவில் ஹானேஹள்ளி என்ற கிராமம் இருக்கிறது. இதில் இடியும் நிலையிலுள்ள பழமையான ஜினாலயம் ஒன்று உள்ளது. அது கிபி 1120 கங்கராஜருடைய சகோதரன் மனைவியான ஜக்கிமவே என்பவரால் கட்டப்பட்டதாகும். அழகிய கம்பமும் கலை நிறைந்த சிகரமும் கம்பதஹள்ளி. இங்கு ஒரு உயர்ந்த ஜெயின கம்பம் இருக்கின்றது. அது அந்த ராஜ்யத்தில் உள்ள கம்பங்களுள் சிறந்ததாகவும் அழகியதுமாகவும் விளங்குகிறது. இதன் மீது பிரம்ம யக்ஷனுடைய சிலை இருக்கிறது. இதன் மேற்கில் கற்களால் கட்டப்பட்ட 7 ஜெயின கோயில்கள் இருக்கின்றன. அவை ராஜ்யத்துள் மிக பழமையானதும் சிறந்ததுமான நினைவு சின்னங்களாக இருக்கின்றன. இக்கோயில்களின் சிகரங்கள், கோபுரங்கள் பௌத்த ஸ்தூபியின் பாணியில் இருக்கின்றன. அவை சரவணபெலகுலத்தில் உள்ள சாமுண்டராய பஸ்தியை நினைவுபடுத்துகின்றன. இவை 9 நூற்றாண்டை சார்ந்தவை. இவைகளின் சிகரங்கள் 7 நூற்றாண்டில் கட்டப்பட்ட தாஜ்மஹாலின் சிகரங்கள் போலிருக்கின்றன. இங்குள்ள சாந்திநாதருடைய சிலை 12 அடி உயரமுள்ள சாந்திநாத பகவானுடைய சிலை கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. இது சேனைத் தலைவரான கங்கராஜருடைய மகன்
ஒப்பன் என்பவரால் கட்டப்பட்டதாகும். எனவே இது 12ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. இங்குள்ள சிறப்புமிக்க கலைகள் இது ஒரு பெருமை மிக்கதும் வணங்கத்தக்கதுமான தீர்த்தஸ்தலம் என பறைசாற்றுகின்றது. கல்வெட்டுக்களின் சாரம். இதுவரை இவ்விடத்தை பற்றி 500 கல்வெட்டுகள் வெளியாகியிருக்கின்றன. இவைகளால் ஜெயின தர்மத்தின் ஒளிமிக்க வரலாற்று புகழ் ஓங்கி வானளவு மிளிர்கின்றது. இவ்விடத்தில் ஒவ்வொரு அணுவும் கொல்லாமையின் புண்ணிய நீர்பெருக்கால் தூய்மையாக்கப்பட்டுள்ளது. தம்முடைய ஒப்பற்ற வல்லமையின் காரணமாக ஈடு இணையற்ற புகழை நிலைநாட்டியது போன்று பெரிய பெரிய ஜினாலயங்களை தோற்றுவிப்பதிலும் சேனை தலைவர்களின் கையே மேலோங்கி இருந்தது என்பதை கல்வெட்டுக்கள் சுட்டி காட்டுகின்றன. மக்களை துன்புறுத்தும் கொடியவர்களை தண்டிப்பதற்கு கையில் வாழும் அஹிம்சா தேவியை பணிய தம் நேரிய வாழ்க்கையில் முதலிடமும் அழைத்து போற்றிய பெருமை சேனை தலைவர்களையே சாரும். அவர்களை கண்டு கொடியவர்களும் நடுங்கினர். நல்லவர்கள் அச்சமற்று வாழ்ந்தனர். இங்கனம் அவ்வீரர்களின் நடத்தையில் மாசர தரிசித்தனர். அத்துடன் சந்திரகிரியிலுள்ள ஆலயங்களையும் தரிசித்துவிட்டு நேரே ஸ்ரீரங்கப்பட்டினம் சென்றனர். அரசரின் கட்டளைப்படி இரு சுவாமிகளை அழைத்து வர பல்லபுரத்திற்கு சென்றனர். அவர்கள் அரசரின் கருத்தை பைரவ மன்னனிடம் தெரிவித்தனர். அவரும் அரசரின் விருப்பப்படி சுவாமிகளை கௌரவத்துடன் வெளிகுலாவிற்கு அனுப்பி வைத்தார். மைசூர் மன்னரும் தாம் வாக்களித்தபடி பதவியை அளித்து பாதுகாப்பளித்தார். பின்னர் கிபி 1630 சாமராஜ மன்னர் ஜெகதேவன் மீது படையெடுத்து அவனை தோற்கடித்ததுடன் பதவியிலிருந்தும் கீழே தள்ளினார் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிபி 1723 கல்வெட்டில் மைசூர் மன்னரான கிருஷ்ணராஜ உடையார் கோமடேஸ்வரரை தரிசித்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். அதன் காரணமாக ஜினதர்மம் வளர்ச்சியடைவதன் பொருட்டு புண்ணியத்தை பெறுவதற்காகவும் வெளிகுலத்தையும் மற்றும் சில கிராமங்களையும் தானமாக அளித்தார் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கிபி 1827 சார்ந்த 98ஆம் நம்பர் கல்வெட்டில் மகிஷபுரத்தின் மைசூர் அரசரான கிருஷ்ணராஜ உடையாரின் முக்கிய மெய்க்காவலரும் சாமுண்டராயருடைய பரம்பரையை சார்ந்தவருமான தேவராஜ் அரசருடைய முடிவு கோமட்டேஸ்வர மஸ்தகாபிஷேக தினத்தன்று ஆயிற்று. எனவே அவருடைய மகன் கோமட்டேஸ்வரன் கோமட்டேஸ்வர பகவானுக்கு ஆண்டுதோறும் பாத பூஜை நடத்த விசேஷ தானம் அளித்துள்ளார். மகாராஜரான நான்காம் கிருஷ்ணராஜ உடையார் கிபி 1900 சிரவணபலகுலாவிற்கு சென்றார். சந்திரகிரியில் அவருடைய பெயர் சுருக்கமாக KRW என பொறிக்கப்பட்டுள்ளது. சிரவணபலகுலாவின் புகழுக்கு எல்லா வகையிலும் உயிர்நாடி போன்று வடதிசையை நோக்கி நிற்கும் பகவான் பாகுபலி சிலை வடக்கிலுள்ள ஜெயின பெருமக்களை தெற்கு நோக்கி வருமாறு கவர்ச்சியுடன் அழைக்கின்றது. எங்கனம் பீகார் மாநிலத்தில் உள்ள பாசநாத பர்வதமென புகழ்பெற்ற விளங்கும் சிறந்த சம்மேத சிகரமானது தென்னாட்டு மக்களை பணிய கவர்கிறது. அங்கனமே பகவான் பாகுபலியின் செவ்விய சிலையும் வடநாட்டு மக்களை கவருகின்றது எனில் மிகையாகாது. இவ்வாறு வடக்கும் தெற்கும் தொடர்பு கொள்ள இது ஒரு ஒளிமிக்க வாய்ப்பு பொருளாக விளங்குகின்றது என்பதை துணிந்து கூறலாம். பாகுபலியின் மௌன உரை. பகவான் பாகுபலியின் மௌன அறவுரை பற்றி கன்னட கவியான ஷ்வப்பன் என்பவர் மிக்க இனிய சொற்களால் போற்றி புகழ்ந்திருக்கின்றார். அவையாவன: நீ விண்ணக பிறப்பு இறப்பிற்கு அடிமையான பல தேவதைகளை பரமாத்மாவென நம்பி மதிக்கின்றாய். அதன் காரணமாக பிறவி பெருங்காட்டில் ஏன் அலைந்து திரிகின்றாய்? சற்று கோமதீஸ்வரரை சிந்தித்துப்பார். உண்மையில் அவரே பரமாத்மா ஆவார். அவரை உள்ளத்தில் இருத்தி ஆராதிப்பாயெனில் நீ பிறப்பு இறப்பு மூப்பு ஆகிய எல்லா துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று வீடு பேறு அடைவாய் என்பதாகும். உயர்ந்த மலையின் மீது அமர்ந்து ஒளிமிக்க பகவானாய் காட்சியளிக்கும் பகவான் கோமதீஸ்வரர் மக்களை நோக்கி ஆற்றிய அறவுரையானது மனிதர்களுக்குள் எவரும் கொலை பொய் களவு காமம் பொருளாசை பேராசை கொள்ளாதல இருத்தல் வேண்டும்
இல்லையேல் இம்மையிலும் மறுமையிலும் விரும்பிய பொருளை பெற முடியுமானால் கொடிய துன்பத்தை அடைய வேண்டியிருக்கும் என பறைச்சாற்றுகிறார் போலும். இவ்வுலக தீர்த்த ஸ்தலத்தின் பெருமானாகிய ஜினபகவான் பாகுபலி தமது பற்றற்ற உருவத்தின் வாயிலாக உலகோருக்கு கொல்லாமை பற்றிமை ஆகியவற்றின் மங்கள பாதையை சுட்டி காட்டி பரிந்துரையாற்றுகின்றார். இப்பெருமானின் சிறப்பொளி அழியா வாழ்க்கையை நோக்கி அழைத்து செல்கின்றது. ஜெய் ஜினேந்திரா. நன்றி, வணக்கம்.